வணக்கம் பிரியமானவர்களே, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இதில் வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மற்ற எந்த வார்த்தையானதை நான் இடத்துல பேசுவதற்கு முன்பாக இந்த புகைப்படமானது நீங்க பார்க்கணும்னு அந்த இடத்துல விரும்புகிறேன். சரியா, ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிற இந்த புகைப்படமானது தெளிவாக இந்த இடத்துல கவனிங்க. உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படியாக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இந்த இடத்துல இருக்கும். நீங்க இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் நீங்க சரியாக உங்களுடைய வாழ்க்கை இப்படியான ஒரு நிலையில் இருப்பதை இந்த இடத்துல பார்க்கிறீங்க. நீங்கள் கட்டப்பட்ட ஒருவராய், அல்லது சிலர் நீங்க இப்படியா கேட்கலாம், பாச என்னுடைய சரீரம் எந்த விதத்திலும் கட்டப்படலை, எந்த கயிற்றினாலும் நான் இந்த இடத்துல கட்டப்படலை. இந்த நபருடைய சரீரம் கயிற்றினாலே கட்டப்பட்டதா இருக்கும். ஆனா நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளால் இந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இந்த இடத்துல இருக்கு. நீங்க இந்த இடத்துல விடுதலையானதை பார்க்க விரும்புறீங்க, ஆனா விடுதலையானது இல்லை. உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாத பிரச்சனை, உங்களுடைய வேலைகள் வியாபாரங்கள் இடத்துல பிரச்சனை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இடத்துல பிரச்சனை, செய்வனைகளாய், சாபங்களாய், கந்துருஷ்டிகளாய், பொறாமைகளாய், தற்கொலை எண்ணங்களாய், இரவு நேரத்துல தூக்கம் இல்லாத இரவுகளாய், உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க விவாகரத்தை சந்திக்கிறதாய், அல்லது நீங்க உங்க கணவர் உங்கள் மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகள், வீண் வாதங்கள், பெற்றோரா நீங்க உங்க பிள்ளைகளோட இடத்துல கஷ்டப்படுறீங்க, இப்படியான பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி நிறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த புகைப்படத்துல இருக்கிற இந்த நபரை போலதான் உங்க வாழ்க்கையும் சரியாக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையானதா இந்தத்துல இருக்கு. நீங்க ஒருவேளை சொல்லலாம், எப்பொழுது என் வாழ்க்கை இந்தத்துல மாறும், எப்படி என்னுடைய வாழ்க்கையானது இந்தத்துல மாறும். நீங்க இதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நபர், இந்த பெண்ணினுடைய சாட்சி எப்படியாக இந்தத்துல இவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாய் இருந்தது, தேவன் அவருக்கு உதவி செய்ய அனுமதியானதை கொடுத்த பொழுது இவருடைய கட்டுகள் எப்படியாக இந்தத்துல அவிழ்க்கப்பட்டதா இந்தத்துல இருக்கும். இன்று இந்த நபருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம் எப்படியான விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதா இந்த இருக்கு. இந்த சாட்சியானதை கவனமாய் கவனியுங்கள். இந்த சாட்சிக்கு பிற்பாடு உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நபருக்கு தேவன் எப்படி உதவி செய்தாரோ உங்களுக்கும் அந்த உதவியானதை செய்ய முடியும். இந்த சாட்சியானதை நீங்க பார்க்கிற நேரம் நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரானதை தயார்படுத்திக் கொள்ளவும், அல்லது ஒரு பாட்டில் தண்ணீரானது. ஏன்னா இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே உங்களோடு சேர்ந்து இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட முடியாது. எனவே இந்த சாட்சியை கவனமாய் கவனியுங்கள். இப்பொழுதே என் பேர் ஜெனிஃபர், நான் தொலைப்பக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும் போதே எனக்கு யூனிவர்சல் சர்ச் தெரியும். நான் என் சித்தி கூட தான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும் போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வந்து வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன எங்க அம்மா என் தங்கச்சி, உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க, காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது, அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் வந்து எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து பிரிஞ்சிடணும், ரெண்டு பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சிட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப நானும் என் தங்கச்சும் வந்து எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் வந்து எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட வந்து எங்க அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லைன்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சோ தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன்.
அப்ப வந்து நாளையத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு நான் யாருன்றது வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும், நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன், என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன், யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்களை காயப்படுத்துவேன், காயப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்களை ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன், ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும் போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும் போது ஏதாவது ஒரு நிழலோ இல்லை உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன், அது நடமாடுறத பார்ப்பேன், என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒன்று அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சபகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது, தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும், அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசுந்தே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை ரெண்டு பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமும் அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்தும் நைட்டு நான் நிம்மதியா தூங்கினேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது, நான் தனிமையா இல்லை. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல, நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ யாரெல்லாம் காயப்படுத்தணும் அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்லை, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும், ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன், பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம் எல்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனையை வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும் போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ இப்போ யாரெல்லாம் ஏன் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை பார்த்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து தாத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவிய வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, டுவெல்த் முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா, என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றத நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி. சிரியாக மக்களின் நீ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையானது பார்த்தீங்க. ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, இன்று சரியா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை போல. எனவே இப்பொழுது கூட நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஆலோசனை கேட்க விரும்புகிறீங்களா, அல்லது நீங்க போதகர்கள் எங்களுடைய இடத்துல பேச நேரமானது இடத்துல குறிக்க விரும்புகிறீங்களா, தாராளமாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காய், இலவசமான ஆலோசனைகளுக்காய் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை அழைக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக 9384-638-738 குறித்து கொள்ளுங்க மக்களே. 9384-638-738 நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது தொலைபேசியிலோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயமாய் இலவசமான ஆலோசனைகளுக்கும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் நீங்கள் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கை பார்க்க வாய்ப்பானதை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இந்த பெண் எப்படியான இந்த விடுதலை இடத்தில் பெற்றாங்க? ஆண்டவராக இயேசு அவர் தன் வார்த்தையில் இடத்துல சொன்ன பிரகாரம், யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இடத்துல விடுதலையாக்கும். சரியா, இதுதான் இடத்துல வார்த்தை. நீங்க சத்தியமானது இடத்துல அறிவீர்கள், அந்த சத்தியமானது உங்களுடைய வாழ்க்கையானதை விடுதலை செய்யும். அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், கடினங்களை சந்திக்கிற ஒரு இளம் பெண்ணாய் இவருடைய வாழ்க்கை அடுத்து என்னென்ற ஒரு கேள்விக்குறியோடு தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருடைய உறவினர் ஒருவரால் தேவனுடைய ஆலயத்திற்கு வரவேற்கப்பட்டார். இங்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. தேவனாண்டவராக இயேசு சொன்ன பிரகாரம், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியமானதுன தேவனாண்டவராக இயேசு நமக்காய் கொடுத்த அவருடைய வார்த்தை. நீங்க யார் அந்த வார்த்தையானதை ஏற்றுக்கொள்கிறவராய் இடத்தில் இருக்கிறீர்களோ, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவராய் இடத்துல இருக்கிறீர்களோ, மிக நிச்சயமாய் அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இந்த விடுதலை தான் இந்த பெண்ணுக்கு இந்த நடந்தது.
நீங்க யார் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை பல விதமான சோழைகள் நிமித்தம் நீங்க தவறான யோசனைகளை கூட இந்த இடத்துல எடுக்கிறவரா இடத்துல இருக்கலாம். நீங்க ஏறக்குறைய தவறான முடிவை இப்பொழுது சரிய இந்த நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவரா இடத்துல இருக்கலாம். ஒருவேளை இந்த நேரம் நீங்க தற்கொலை குறித்து யோசிக்கிறவரா இருக்கலாம். மக்களை கவனிங்க, நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமானது கிடையாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக, உங்களுடைய வாழ்க்கையானது தேவன் மாற்ற தயாராக இருக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கு நீங்க ஏன் அனுமதியானது இந்த இடத்துல கொடுக்கூடாது. இந்த இளம் பெண் தன்னுடைய பெற்றோர்களோடு சந்தித்த கடினம், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை, பலவிதமான போராட்டம், பலவிதமான சூழ்நிலையானதை ஜெயிக்க முடியுமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை ஏன் உங்களால் ஜெயிக்க முடியாது? உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க தேவன் வாக்களித்த ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல பார்க்க முடியாத போகும். மிக நிச்சயமாய் உங்களால் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் கவலைப்படுவது நிறுத்துங்கள். தற்செயலாக இந்த பெயரானது நிகழ்ச்சி வைக்கல, உண்மையாக உங்களுடைய கவலைகளானது நிறுத்தப்பட முடியும். உங்களுடைய கவலைகளானது நிறுத்தப்பட முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல மாற்ற முடியும். அவர் வாக்களித்து அதி அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும். ஆனா தேவன் ஒருபொழுதும் ஒருவரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் உங்களுக்கு தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் அனுமதித்தால் உங்க வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். எனவேதான் தேவன் ஆண்டவராக இயேசு தன் வார்த்தையில் இன்னத்தில் இப்படியாக சொன்ன, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இந்த விடுதலை நீங்க யார் இந்த பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக விதத்தில் இருக்கிறார். வெறும் இந்த இளம் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, நீங்க இன்னொரு சாட்சியையும் கூட இந்த நேரம் பார்க்க உங்களை நான் இடத்துல வரவேற்க விரும்புகிறேன். இந்த நபர் திருமணமானவர், திருமணம் ஆன பிற்பாடும் கூட இவர் சந்திக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதா இருந்தது இவருடைய சாட்சியிலே நீங்கள் பார்க்க முடியும். இவருடைய வாழ்க்கை எப்படியான நிலையில் இடத்துல இருந்தது, இவருடைய பிரச்சனைகள், கடினங்கள் இவரை எந்த அளவிற்கு மோசமான முடிவுகளை எடுக்க நகர்த்தியது. இவரும் இந்த வாய்ப்பானதை இடத்தில் பெற்றார். சத்தியத்தை அறிந்து கொள்ள இவருடைய வாழ்க்கை ஒரு நாள் கட்டப்பட்ட வாழ்க்கையானதா இருந்தது. ஒரு நாள் இடத்துல கடினங்களையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மோசனத்தையும் கடினமாய் இடத்தில் கடந்து போகிறவராக இருந்தார். ஆனா தேவன் உதவி செய்தார். ஏன் தேவன் உதவி செய்தார்? அனுமதி கொடுக்கப்பட்டதுனாலே. அனுமதி கொடுக்கப்பட்டது. இது நேரம் நீங்க உங்க அனுமதியானது இடத்தை தேவனை கொடுக்க, நீங்க எப்படியாவது அனுமதியை தேவனை கொடுக்கலாம் என்று யோசிக்கிற இந்த சமயம் இந்த விசுவாசத்தினுடைய இன்னொரு சாட்சியானதை நீங்க பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நபர் திரு சதீஷ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனுக்கு எப்படியாவது இந்த அனுமதியானது கொடுத்தார். தேவன் ஒரு வாழ்க்கை எப்படி மாற்றினார் அவருடைய சாட்சியை கவனமாய் கவனிங்கள் மக்களே. கெட்ட பழக்கம் எனக்குள் வளர துவங்கியது. குடி பழக்கம், படிப்படியாக அதனுடைய நிலைமையானது இன்னும் மோசமடைந்தது. ஒவ்வொரு நாளும் குடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கேன், நீங்க இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்னுடைய அண்ணனோட வீட்டுக்கும் அக்காவோட வீட்டுக்கும் நான் அடிக்கடி போயிடுவேன். என்னுடைய அண்ணன் இவர்கிட்ட பேச வருவாரு, ஆனா இவர் அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. அதனால நான் விவாகரத்து செய்யணும்னு நினைச்சேன். அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு, அதை என்னால தாங்க முடியல. வாழ்க்கையானது கால்வாய்க்குள்ளே செல்வதை போல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் கொண்டிருந்தேன். எவ்வளவு அதிகமாக என் வாழ்க்கையை நான் இழந்து கொண்டிருந்தேனோ அந்த அளவு அதிகமாக நான் குடியை எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பதே இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் எனக்கு இல்லை. மன அழுத்தம், கெட்ட பழக்கம், நான் செய்வினை எடுக்கிற இடத்துக்கும் போயிருக்கேன். எப்படியாவது அவர் குடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக மனைவி பூசாரிகளை அழைப்பால் அநேக ஏராளமான தொகை பணம் நான் அதுக்காக செலவு செய்வேன். ஆனால் எதுவுமே ஒழுங்காய் நடைபெறவில்லை. எதுவுமே நான் விரும்பியதை போல நான் செல்ல வேண்டிய பாதையில் எதுவும் ஒழுங்காக செல்லவில்லை. அதனால என்னோட வேலை செய்யற ஒருத்தர் ஃப்ளையர்ஸ் கொடுத்தாங்க, யூனிவர்சல் சர்ச்சுக்கு நீ போனா நல்லா உணர்வ அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அதுக்காக போங்க, நான் பாக்குறேன் நீங்க சந்தோஷமா இல்லை, உங்களுக்கு நிறைய பிரச்சனையானது இருக்கு, ஆனா நீங்க அங்க போகும்போது மாறும் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா என் இருதயம் நான் வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ள வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். அதன் பிற்பாடு நான் என் கணவர்கிட்ட பேசினேன். என் கணவரும் சொன்னாரு, ஆமா அப்படிதான் இருக்கு. நான் விருக்கம் இல்லாதிருந்தேன். நான் சொன்னேன், ஆலயத்துக்கு சென்றாலும் கூட எதுவும் என் வாழ்க்கையில் மாறப்போவதில்லை. நாம் இங்கே போய் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க போறோம். தே கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு சென்று எதுவும் என் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. யாரும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. என்னுடைய பிரச்சனையை சரிபடுத்த போது வெறும் என் குடிதான். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கியா, நீ என்ன மாத்த போறியா, யா
யாரும் என்ன மாத்த முடியாது, எந்த கடவுளும் என்ன மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டுங்க, நான் ரூம்குள்ள போனேன், கதவை சாத்துனேன், நான் முட்டி போட்டேன், நான் ஜபிச்சேன், தெய்வனே நீங்க தான் இவரை குடிப்பழக்கத்துல இருந்து மாத்தணும், ஏன்னா அவர் உங்கள்கிட்ட சவால் வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தின பிற்பாடு எப்பெல்லாம் அந்த குடியை எடுக்கிறாரோ அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் நான் தீர்மானத்தில் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு முடிவு ஏற்பட்டே ஆக வேண்டும், இல்லை ஒரு வழி உண்டு. எனவே நான் ஆலயத்துக்கு சென்றேன், கூட்டங்களை கலந்து கொள்ள துவங்கினேன். இங்கே போதகர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நான் செய்ய கீழ்ப்படிய தீர்மானித்தேன். அப்பொழுதுதான் தேவன் என்னை தொட்டார், நான் சுஸ்தமானேன், என்னுடைய எல்லா விதமான கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நான் பரிசுத்த ஆவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என் மேலாக இருந்த அந்த பாரம், என் மேலாக இருந்த அந்த சுமை, அது என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. அந்த தருணம் முதல், அந்த நேரம் முதல் என்னுடைய கண்ணோட்டம் மாறியது, பார்வை மாறியது. ஏதோ ஒரு இருள் என் கண்ணை விட்டு விலகினது போல் அந்த நேரம் முதல் நான் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க துவங்கினேன். நான் பார்க்கும் விதம் மாறியது, என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்கள் மாறியது. நான் ஆலயத்துக்கு வருகிற சமயம் நான் அப்படியே வெளியிலே மற்ற மக்களை பார்க்கும் பொழுது என்னை போல ஒரு சமயத்திலே மன அழுத்தத்தோடு பாரத்தோடு இருந்த என்னை போல ஆலயத்துக்கு வருகிற மக்களை நான் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது, வெளியிலே மக்களை நான் அப்படியே பார்க்கும் பொழுது எனக்கு அந்த அளவு ஆசை இருக்கிறது. நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து நிலைமையிலிருந்து வெளியே வரும்படி என்று. என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. கர்த்தர் எனக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் அநேக வியாபாரங்கள் மூடப்பட்டு விட்டதானால் எங்களுடைய வியாபாரமானது செழிப்படைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மேலும் 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 அநேக கான்ட்ராக்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் சில நேரங்கள் மட்டுமே ஓய்வெடுக்கிறோம், சில நாட்கள் மட்டுமே, உடனே மீண்டும் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்றால் அந்த அளவு வியாபாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஓய்வெடுத்தால் அதை எங்களால் சரி செய்ய முடியாது. அநேக கான்ட்ராக்டுகள் எங்களுக்கு அந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குடி பழக்கம், எல்லா விதமான அந்த மன அழுத்தம், இது எல்லாமே முடிந்து போன கதை தான். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பழைய கதை என்றுதான் இப்போது நான் சொல்ல முடியும். அது எல்லாமே புதைக்கப்பட்டு விட்டது, பழைய வாழ்க்கை. இன்றைக்கு நான் இப்போது இங்கே புது சதீஷாய் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கோம். நான் அவர் கூட ஒன்றா இருக்கேன். முன்னாடி என்ன நடந்ததோ அதை நான் எப்பயும் மறந்துட்டேன். எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் ஆசீர்வாதம் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்தாவின் மூலமாக ஒரு குடும்பமாக, ஒரு ஆலயத்திலே உறுப்பினராக, ஒன்றாக இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை பூமிக்கு தக்க அனுப்பினார. அந்த நோக்கத்தை எங்களால் கைப்பற்ற முடிகிறது, அடைய முடிகிறது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட முடியும் என்று. எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் இதில் திறந்ததாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்த முடியாது. இந்த இளம் பெண்ணுக்கு நடந்தது போல, திரு சதீஷ் அவருடைய வாழ்க்கையின் மீது தேவன் பதிலளித்த பதில்களை போல, இது வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையின் மீதும். எனவேதான் நீங்க எந்த நாள் வேண்டுமானாலும் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்பட்டதா இருக்கிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீ இந்தத்தில் நேரடியாக ஆலயத்துக்கு இந்தத்தில் எங்களோடு இணைய விரும்புகிறீர்கள். ஆனால் நம்முடைய தலைமை சபை மோன்றோடு மற்ற கிளை சபைகள் எல்லா இடங்களில் இடத்துல நீங்க தெரிந்து கொள்ள விரும்புவீர்களான தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பாய் குறுக்குப்பேட்டிலே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். குறுக்குப்பேட்டு ஆலயமானது முன்னாள் வேலர் திருமண மாளிகை கதவியல் 106 அமைந்ததா இடத்துல இருக்கும். ஸோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காய் தேவனுடைய வழி நடத்துதலையும் உதவியையும் கொடுக்க நாங்கள் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பார்ப்பை உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றும்படியாக. எனவே நான் நம்புறேன் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் நீங்க இந்த தண்ணீரானதை இந்தத்தில் தயார்படுத்தியிருப்பீர்கள். உங்களோடு சேர்ந்து இந்த தண்ணீரானதை நான் இதில் ஆசீர்வதிக்க போகிறேன். தேவன் இந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நிச்சயம் இந்த ஜெபத்தை நான் செய்யறதுக்கு முன்னாடி மறக்காதீங்க, இந்த மாதம் 25 நம்முடைய ஆலயத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவ எண்ணெயானதை இலவசமாய் மக்களுக்கு நாம் இந்தத்தில் வழங்க போகிறோம். சீனாய் மலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒலிவ எண்ணெயை நீங்க ஒரு பகுதியானதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வல்லமையானது தேவனுடைய வல்லமையாய் ஆசீர்வாதங்களை நீங்க உங்க வாழ்க்கை மீது பார்க்க, குணமாக்குதலுக்காய், விடுதலைக்காய், பாதுகாப்பிற்காய். மிக நிச்சயம் சாட்சி மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியாக இந்த தலை மாற முடியும். எனவே மக்களே, நேரமானது நீங்க இந்த தலை பயன்படுத்திக் கொள்ளுங்க.
உங்களுடைய இலவச எண்ணை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறீங்களா? இந்த தொலைபேசி எண்களை நீங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் விவரங்களானது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாளுடைய நிகழ்விலே எங்களுடைய இணைவதற்கான வாய்ப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். எனவே இது நேரம், நீங்கள் இந்த விசுவாசத்திலே என்னோடு இணையும்படியாக. இது ஜபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த கூட்டத்தினுடைய தொடக்கத்தில் நாங்கள் சொன்னது போல, இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த புகைப்படத்தில் பார்த்தது போல தன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலையில பார்க்கிறார்கள். சிலர் கடினங்களால், சிலர் பிரச்சனையால், சிலர் குடும்ப சூழ்நிலைகளால், சிலர் பண வாழ்க்கையினுடைய கடினத்தினால். ஆனால் என் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவரை விடுதலை செய்ய நீர் ஆயத்தமானவராய் இடத்தில் இருக்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய வல்லமையானதை இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்த நீர் தயாராக இடத்தில் இருக்கிறேன். மிக நிச்சயமாய் இந்த மக்கள் உமக்கு இந்த அனுமதி தந்தால் நீர் வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமான தேவனாய் இடத்தில் இருக்கிறேன். எனவே தான் நீ சொன்ன சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. இந்த வார்த்தை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது என் தேவனே. இவர்கள் யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முதற்படியானதை எடுத்து வைப்பார்களோ, இந்த சாட்சிகளிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை அவர்கள் சந்தோஷமாய் பகிர்ந்து கொண்ட அதே விதத்திலே என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையின் சாட்சியும் மாற்றமடையும். அவர்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் மாறுவார்கள். எனவேதான் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய கரங்களில் பிடித்திருக்கிற இந்த தண்ணீரோடு சேர்ந்து விசுவாசத்தினுடைய நிகழ்ச்சியில இந்த மக்கள் யாரெல்லாம் இணைந்து தங்களுடைய கரங்களில் தண்ணீரானதை எடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் வீடுகளுக்குள்ளாக உங்களுடைய வல்லமையான இந்த தண்ணீரை தொடும்படியாக நான் கேட்கிறேன். உங்களுடைய பரிசுத்த அக்னியாலே இந்த தண்ணீரானது நிரப்பப்படட்டும் என் தேவன். இந்த தண்ணீரிலிருந்து மக்கள் குடிக்கும் பொழுதும் குணமாக்கத்திலிருந்து, விடுதலையிலிருந்து, ஆசீர்வாதத்திலிருந்து குடிக்கிறவராய், உங்களுடைய பலனை பெற்றுக் கொள்கிறவராய், என் தேவனை முடியாத காரியங்களும் இந்த முடியும் என்பதை பார்க்கும்படி உம்முடைய வல்லமையாலே இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். என் தேவனாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இப்பொழுதே விசுவாசிக்கிற நீங்கள் இந்த தண்ணீரிலிருந்து இந்த குடியுங்கள் மக்களே. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராலே நீங்கள் இந்த தண்ணீரிலிருந்து இந்த குடிக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த பலனை இதில் கொடுக்கும்படியாக, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக. யார் நீங்கள் வலியோடு வியாதியோடு இருக்கிறீர்களோ, தேவனுடைய குணமாக்கல் இதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனுடைய பலனானது இதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இப்பொழுதே அவர் வாக்களித்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கை மீது பெறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே என் ஜெபத்தை விசுவாசிக்கிறீர்களானால் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென். ஆமென். மிக நிச்சயமாக தேவன் மாறாதவர். அவர் வாக்களித்த வார்த்தை மாறாதது. இந்த வாக்களித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் ஆசீர்வதிக்க இன்றும் தயாரானவராயிருக்கிறார். எனவே மக்களை, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், ஆலோசனைகளுக்காய் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்காய் தேவனுடைய மனுஷராய் நாங்கள் இடத்தில் பலர் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்ய நீங்க தொலைபேசி எண்களிலோ அல்லது வாட்ஸ்அப்லயோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய வல்லமையான திட்டம் உங்க வாழ்க்கையின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது நிச்சயமாக்கப்படும் முடியாக. தொடர்ந்து இதே விசுவாசத்தில் எங்களோடு இணைந்தவராய், உங்களுடைய செயல்களை செய்கிறவராய் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.